ஸ்ரீகாந்தத்ருஹிணோபமன்யுதபனஸ்கந்தேந்திரநந்தியாதயஹ பிராச்சீனோ குரவோபி யஸ்ய கருணாலேஷாத் கதா கௌரவம் தம் சர்வாதிகுரும் மனோஜ்ஞ வபுஷம் மந்தஸ்மிதாலங்கிருதம் சின்முத்ராங்கித முத்ரபாணிநளினம் சித்தே சிவம் குர்மஹே. நமஸ்ததசே நமஸ்ததசஸ்பதயே நமஸ்ஸகீனாம் புரோகானாம் சக்ஷுஷே நமோதிவே நமப்ருதிவ்வே நமஹ. சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். லலிதா சகஸ்ரநாமம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். 536வது நாமாவளி ஸ்வதா. ஸ்வாஹா ஸ்வதா மதிர் மேதா ஸ்ருதி ஸ்மிருதிரனுத்தமா. இந்த நாமாவளிக்கு பொருள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பித்ரு தேவதையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுட்டால் மாத்திரம்தான் இந்த நாமாவளிக்கு பொருள் சொல்ல முடியும். பித்ரு தேவதைன்னா யார் அப்படின்னா, மனித உடலை விட்டு நீங்கி வேறு உடலை எடுக்கும் வரை இடையில் இருக்கக்கூடிய உயிர் நிலைக்கு பித்ரு தேவதைன்னு பேர். இந்த பித்ரு தேவதை ஏழு விதமாக சொல்கிறார். நாலு விஷயம் உருவத்தோடு இருக்கும், மூணு பேருக்கு உருவம் இருக்காது அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது. மொத்தம் ஏழு விதமான பித்ரு தேவதைகள் இருக்கா. இந்த பித்ரு தேவதைகள் அப்படிங்கிறவா நம்மளை மாதிரி உடலோடு இருந்தவா பூலோகத்தில், ஏதோ ஒரு நாள் இறந்து விடுகிறார்கள். அப்போ இந்த உடல் அவரை விட்டு போயிடுது. இந்த உடலில் இருந்தது, இதற்கு முன் இந்த உடலில் இருந்தது எங்கோ சென்று விட்டது. அந்த சென்று விட்ட நிலைக்கு அதுக்கு எதையாவது ஒரு நன்மையை பண்ணணும் நம்ம. அது வந்து நம்மளை சுற்றி ஒரு குறிப்பிட்ட அளவு தூரத்துக்கு மேலே போகிற வரைக்கும் நமக்கு இருக்குது. அந்த பித்ரு தேவதைகள் இறந்தவர்கள் படிப்படியாக ஏழு உலகங்களில் ஏழு நிலையில் இருக்கிறதா சொல்கிறா. அந்த ஏழு நிலையில் இருக்கிறவா அவள் வந்து நமக்கு எல்லா க்ஷேமத்தையும் கொடுக்க வல்ல பேராற்றலை கொண்டவர்கள் அந்த பித்ரு தேவதைகள். அதே சமயத்தில் சிரார்த்தம், இந்த அமாவாசை, தர்ப்பணம் அதெல்லாம் சொல்கிறாளோ இல்லையோ, இதெல்லாம் செய்யாதவாளுக்கு பித்ரு சாபம் இருக்கு. இந்த பித்ரு சாபம் என்ன பண்ணும் அப்படின்னா, எல்லா வசதியும் இருக்கும், வாரிசு இருக்காது. பித்ரு சாபத்தினால முதல்ல தான் வரும். அதுக்கப்புறம் என்னென்னா, எல்லா வசதியும் இருக்கும், ஆனால் ஏதாவது ஒரு மருத்துவ செலவு வந்துட்டே இருக்கும், ஆரோக்கியம் இருக்காது. பித்ரு சாபம் தான். அதெல்லாம் தாண்டி குடும்பத்தில் எல்லாரும் இருப்பா, என்ன காரணம்னே தெரியாது சண்டை வரும். அப்பாவுக்கும் பிள்ளைக்கும், அண்ணாவுக்கும் தம்பிக்கும், ஒத்தாவு ஒருப்படி, சும்மா காரணமே இல்லாமல் அடிச்சுப்பா சண்டை வந்துடும். பித்ரு தேவதை, கண்ணுக்கு தெரியாத பித்ரு தேவதைகள் இருக்கிறார்கள், அவருடைய சாபம் நம்மளை இந்த மாதிரி ஆக்கும். அவர்களுக்கு என்ன, அவர்களுக்கு நமக்கு சாபம் விடுற அளவுக்கு அவளுக்கு நம்ம என்ன கடன்பட்டிருக்கோம் அப்படின்னு கேட்டால், நாம் வச்சுருந்துக்கிற இந்த உடம்பு இருக்கோ இல்லையா, இந்த உடம்பு ஏழு தலைமுறை பித்திருக்களுக்கு சொந்தமானது. அவள் அதுக்கெல்லாம் முயற்சி பண்ணியிருக்கா, இந்த உடம்பை கொடுக்கறதுக்கு ஏழு தலைமுறை பித்ரு வேணும். ஒரு மனிதனுக்கு வாரிசை கொடுக்கறதுக்கு பித்திருக்களுடைய அனுக்கிறதுனால தான் கர்ப்பத்துக்குள்ள ஆரோக்கியமான சத்புத்திர அந்த சம்ஸ்காரத்தை மறக்காதவனாக இருக்கக்கூடிய குழந்தைகள் உண்டாகும். பித்ருக்கள் சாபம் இருந்தால் பிறந்தவொடனே அப்பாவுக்கு எதிரியாவான். பித்ரு சாபம் இருந்தா அப்போ என்ன அர்த்தம், பித்ருக்கள் தான் அந்த வம்சத்தை வம்சாவளியாக தொட, நம்ம தொட்டுண்டே போனால் இறந்தவர்களை தொடுவோம். அவர்கள் 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 அவர்களுடைய உருவத்தில் யாராவது ஒத்தர் வாரிசு இல்லைன்னா நமக்கு நம்ம பிறந்திருக்க முடியாது. அப்போ நாம் பிறக்கிற வரைக்கும் யாரோ அதை கண்டினியூட்டியில் இருந்திருக்கோம். அப்போ இந்த உடம்பு அவர்களுடையது, அவர்களுக்கு ஏழில் ஒரு மடங்கு இந்த உடம்பு, நான் இந்த உடம்புக்கு உரிமை உள்ளவர்கள். இந்த உடம்பு நம்ம இப்போ நான் வச்சுருக்கிற உடம்புனா, எனக்கு பின்னாடி மூணு தலைமுறை, எனக்கு முன்னாடி மூணு தலைமுறை, நான் ஒரு தலைமுறை, இந்த ஏழு பேருக்கும் சொந்தம் இந்த உடம்பு. இந்த உடம்பு வந்து என்னோட பண்பில் ஒன்றை பெற்றுவிடும். இது ஒரு உதாரணம் பாருங்க, அப்பாவுக்கு சுகர் தான் பையனுக்கு இருக்குங்கிறான், அது ஒத்துக்கிற அளவு இல்லையோ, அது அடுத்தடுத்த வாரிசுக்கு வருதுங்கிறான்.
அப்போ இந்த உடம்புலேருந்து வந்தது தானே அது பரம்பரை வேதி. அப்போ இந்த உடம்பு அடுத்த வாழ்க்கை சொந்தம்ங்கிறது புரியுறதோ இல்லையோ. இப்போ நம்ம எது உற்பத்தி பண்ணமோ, இப்போ ஒரு உதாரணம் பாருங்க, நம்ம வந்து ஒரு வீடு கட்டுறோம், அதில் வந்து நல்ல சிமெண்ட்டாக வாங்கி போட்டு கட்டுறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். சாதாரணமாக அப்படி சிமெண்ட்டெல்லாம் நல்லா வெறும் மண்ணை பூசி வீடு கட்டுறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த உடம்பு இருக்கும். அப்போ முன்னோர்கள் நம் உடம்பு நமக்கு இந்த நல்ல உடம்பை கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய ஆசீர்வாதம், அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையின் கொடை தான் இந்த உடம்பு. ஏழில் ஒரு பங்கு அவளுக்கு சொந்தம் இந்த உடம்பு. நம்ம செஞ்சே ஆகணும் அவளுக்கெல்லாம், அவளுக்கெல்லாம் செய்ய மாட்டோம்னு நம்ம சொன்னோம்னா அது பின்னாடி சாபமாக நமக்கு வரும். செய்ய வேண்டியதை செய்யாமல் விடுவதனால் வருவது சாபம். செய்ய வேண்டியதை செய்யக்கூடாததை செய்வதனால் வருகின்ற பாவம். கல் உண்ணாமை, சாப்பிடக்கூடாது, புகை பிடிக்கக்கூடாது, பாவம். செய்யக்கூடாததை செய்வதனால் வருகிற பாவம். செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டதால் வருகிற பாவம். வேலைக்கு சாப்பிட முடியாது, ரெண்டு மணிக்கு சாப்பிட்றது, மூணு மணிக்கு சாப்பிட்றது, கொஞ்ச நாள் கழிச்சு வயிற்றில் புண்ணு வந்துடும், சாப்பிட முடியாது. செய்ய வேண்டியதை செய்யாமல் விடும், ராப்பகலாக வேலை செய்கிறோம், சரியான தூக்கம்லாம் பார்க்கல, கண்டுக்கிறதே இல்லை, தூக்கத்தை பற்றி யோசிக்கிறதே இல்லை, கொஞ்ச நாள் வியாதி ஆகிடும். அது 24 மணி நேரமும் வேலை பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ வண்டியிலே போயிட்டே இருக்காருன்னா அவளுக்கு அந்த அது தொந்தரவா அது சம்மந்தமான வியாதி தான் வந்துடுது. அப்படி தானே? அப்போது பித்திருக்கர்மாங்கிறது செய்ய வேண்டிய ஒன்று. எதுக்கு இப்போ இவ்வளோ தூரம் சொல்லிட்டுருக்கேள், லலிதா சம்மந்தம் வைக்கணும் பண்ணியிருக்கோம், அதுக்கு பித்திருக்கர்மாவை பற்றி என்ன சொல்லிட்டுருக்கள் அப்படின்னா, இந்த ஸ்வதாங்கிற தேவதை இருக்கோ இல்லையோ, இந்த 536 நாமாவளி இதை சொன்னால் அந்த பித்ரு தோஷம் நிவர்த்தி ஆகும். அவளுக்கு எவ்வளோ பெரிய வல்லமை இருக்குது பாருங்க, நமக்கு செய்யலைன்னா அந்த வாரிசு போயிடும், நிம்மதி போயிடும். இது எல்லாத்தோட இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, இந்த பித்ரு தோஷத்துக்கு காசு தங்காது. பித்ரு தோஷம் தானே, ஒரு வீட்டுக்கு பித்ரு தோஷம் இருந்ததுன்னா வருமானம் வந்துகிட்டே இருக்கான், போகிற இடமே தெரியாது. இது எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இந்த ஸ்வதாங்கிற நாமாவளி சொல்லுங்க, இந்த நாமாவளி அவ்வளோ சிறப்பு. பித்ருக்கர்மாவை முறையாக செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. அந்த ஸ்வதா ஸ்வரூபத்தில் இந்த ஸ்வதாங்கிற தேவி இருக்காளோ இல்லையோ, இவன் வந்து பித்ரு லோகத்துக்கு சமஸ்த க்ஷேமத்தையும் செய்ய வல்லவ. பார்வதி அந்த வம்சத்தில் தான் வந்தவ. பித்ருதேவர்களுக்கு மானச புத்திரின்னு பார்வதிக்கு பேர். சிவபெருமானை மணந்து கொண்டாலே பார்வதி, அந்த பார்வதிக்கு பித்ருதேவதைகளுடைய மானச புத்திரி, அந்த வம்சத்தோட தொடர்பு இருக்குது பார்வதிக்கு. அப்போ இந்த ஸ்வதாங்கிற மந்திரத்தை நாம் தொடர்ந்து ஜபித்து கொண்டே வருமையானால் அது பித்ருசாபத்தை நிவர்த்தி செய்யும், அதன் மூலமாக பல நன்மையை நாம் அடைவதற்கு வழிவகுக்கும். வள்ளுவர் சொல்கிறார் பாருங்கள், தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் எனும் ஐம்புலத்தார் அவா ஓம்பல் தலை. லலிதா சஹஸ்ரநாமம் தான் சொல்கிறேன். தென்புலத்தார் பித்ரு முதல்ல சொல்கிறார், குலதெய்வத்துக்கு முன்னாடி வருது. அதனால் பித்ரு சாபத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு நாமாவளி சொல்லி நிவர்த்தி செய்து கொள்வோமாக. அயன் தர்மஹா உத்தரோத்தரா அபிவிருத்தி ரஸ்து.